எதிர்க்கட்சிகளின் அமளியால் மாநிலங்களவை நடவடிக்கையும் இன்று பாதிக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடியதும் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். உறுப்பினர்களை சமாதானப்படுத்த அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காததால் முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை பின்னர் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இன்று காலை நடைபெற்ற மாநிலங்களவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவசாயிகள் போராட்டம் பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு மற்றும் நாட்டின் பொருளாதார சூழல் குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அரசும் எதிர்க்கட்சிகளும் கருத்தொற்றுமையுடன் செயல்பட்டால் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்க முடியும் என்றார்.